Hi dear friends, மிக எம்மியான ஹெல்த்தியான ஆப்பிள் ஸ்டஃப்ட் எக் தோசை நம்ம பார்க்க போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தோசை மாவு, எக், ஆப்பிளுங்க. இந்த ஆப்பிள் வந்து நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், அதை கிரேட்டராக நம்ம சீவிக்கலாம். கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, மில்க் ஷேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தோசை செய்யும்போது ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது ஆப்பிள் இருந்ததுன்னா ஆப்பிள் அதே கீப்ஸ் டாக்டர் அவேன் ஒரு சேயிங் இருக்குது, ப்ரோவர்ப் இருக்குது. ஸோ தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதால எல்லா ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து மேம்படும், உங்களுக்கு மிகவும் சத்தானது. ஆப்பிள் எடுத்துருக்காங்க, ஒரு ஆப்பிள் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் நீங்கள் வந்து கட் பண்ணால் உடனே யூஸ் பண்ணிடணும், இல்லைனா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குங்க. ஸோ ஆப்பிள் கிரேட்டட் தோசை பார்க்கலாம். ஸோ தவா சூடாயிடுச்சு. இந்த தோசை செய்யும்போது நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க, ரொம்ப ஹை வேண்டாங்க. இது கொஞ்சம் ரிச் அண்ட் கேலரி ஹை ஃபேட்டி ரெசிபி தான், பட் கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கிட்ஸ் எல்லாருக்கும் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்குங்க. ஸோ எனர்ஜி, ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே நிறைஞ்ச ஆகாரம் தினசரியாக உணவில் இருக்கணும். பேலன்ஸ் டயட் கொடுக்கணும். பேலன்ஸ் டயட் அப்படின்னா எனர்ஜி, ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணுங்க அவங்க டயட்டில். இந்த மிதமான சூடில் பார்த்தீங்கன்னா சீஸ் கரைஞ்சிரும். ஸோ அதை வந்து கரையில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எக் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெஜிடேரியன்ஸ் வெறும் சீஸ் அண்ட் ஆப்பிள் மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாங்க, ஆப்ஷனல் தான். மேல நான் ஒரே கூட்டிருக்கேன் ஆப்பிள் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து இது மேல இப்படி தூவிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏதோ ஒரு ஃபார்மில் மிக சத்தான ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தினசரி குழந்தைங்க சாப்பிட்டாலே போதும் நம்மளுக்கு. அது அவங்க ராவாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை ரெசிபியில் நீங்கள் வந்து இன்புட் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்லங்க. ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சத்தான ஹெல்த்தியான கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்பிள் கிரேட்டட் எக் தோசை ரெடி ஆகிடும். ஸோ ஆப்பிள் கிரேட்டட் சீஸ் அண்ட் எக் ஸ்டஃப் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஹை இன் கேலரிஸ் அண்ட் ஃபேட், ப்ரோட்டீன் ரிச் டயட். இது வந்து கிட்ஸ்க்கு கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.